வ்ளாகிங். இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கக்கூடிய நேதாஜி நகர்ல தான் இருக்கோம். நேதாஜி ரோடா ஸ்ட்ரீட்டா? நேதாஜி ரோட்ல தான் இருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை வாங்கலான்ட்டு நாங்க வந்து, புத்தர் சிலையா அது என்னது, லாஃபிங் புத்தா, லாஃபிங் புத்தா வாங்கலாங்கிற ஒரு பிளான் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்தது. சோ மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம ராக்கி போட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஆஃபீஸ் இங்க தான் இருக்கு. சோ அதுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், லாஃபிங் புத்தா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருந்தது. சோ அதுக்காக தான் இங்க இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய ஷாப் பேர் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தாஸ், அங்கதான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே தான் அந்த லாஃபிங் புத்தா வந்து ப்ரைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அதான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், வாங்க உள்ள. ஸோ இன்றைக்கி நம்ம அமிர்தாஸ் கிஃப்ட் ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. நம்ம லாஃபிங் புத்தா வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. சனா பார்க்கலாமா? ஓகே, இதுதான் ஆக்சுவலாக நம்ம இதுதானே பார்த்தது. ஓகே, இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி கொழு கொழுன் இருக்காரு. இவர் தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். இது ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு மந்த்தே நாங்கள் லாஸ்ட்டு மந்த்தா இந்த மந்த்து ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து பார்த்து வச்சுட்டு போயாச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு விளாக் எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த விளாக் நம்ம எடுக்கிறோம். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக இருக்காரு. அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் லாஃபிங் புத்தா இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாஃபிங் புத்தாவுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு சில லாஃபிங் புத்தாஸுடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லி நம்ம இந்த கடையில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். உங்கள் பேர்? என் பேர் சுப்பையா. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கீங்களா? அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அஞ்சு வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம லாஃபிங் புத்தா பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ மெயினாக இதெல்லாம் என்ன மாதிரியான கான்செப்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து சைனாவில் வந்து புத்தர் ஹாப்பிமேன்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் வந்து குபேரன் சொல்கிறோம். நம்ம நாட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ பெரிய பெரிய ஃபங்க்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பொம்மையாக கை தூக்கின மாதிரி வச்சு வச்சுருப்பாங்க. அது ஹாப்பிமேன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து குபேரன் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. வந்து தவளையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், பணம் மூட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மாடல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. குபேரனில் ஆறு விதமாக ஆறு மாடல் வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. சிம்மாசனம், ராஜகுபேரன், குரு குபேரன், குழந்தைகள் குபேரன், இப்படி வெரைட்டி நிறையா இருக்குது. இதில் தெரிஞ்சுக்கிறது மாடல் நிறையா இருக்குது, நீங்களே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாடல் நிறையா இருக்கிறது. ஸோ இது மேக்ஸிமம் எந்த மாதிரியான கான்செப்ட் நீங்கள் சொன்னது வந்து அதிகமாக வாங்குவாங்க? பணமூட்டை குபேரன் ஹாப்பி மேன் சொல்லுவாங்க, கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பணமூட்டை வச்சுருக்கிறதும் அந்த அச்சய பாத்திரம் இருக்கிறதும் வச்சுருப்பாங்க. அது வந்து அதிகமாக சேல் ஆகும் எங்களுக்கு. அதாவது மேக்ஸிமம் சேல் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற அந்த சின்ன சின்ன குபேரன் அப்படிங்கிறது எல்லாமே, அதில் வந்து லட்சுமி குபேரன் ஒன்று இருக்குது, அது வந்து நல்லா விசேஷமாக இருக்கும், லட்சுமியோடு சேர்ந்து இருக்கனால அது வந்து அதிகமாக சேல் ஆகும். குபேர லட்சுமின்னு அதுக்கு பேர். அது வேணாலும் காமிக்கணும்னா எடுத்து காமிப்போம். கண்டிப்பாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ காட்டுறீங்களா அது? இது வந்து குபேர லட்சுமின்னு சொல்லுவாங்க. குபேரனும் லட்சுமியும் சேர்ந்தாப்பில் இருக்கிறது. வீடுகளில் வச்சா நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கும், லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். என்றைக்கும் பணம் வரவுக்கு கஷ்டம் இல்லாமல் தங்க தடையின்றி பணம் புரளும்னு ஒரு ஐதீகம். ஆமாம், அதுதான் சொல்லுவாங்க, வேறு ஒன்றும். இது வந்து உங்களுக்கு 400 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸே, 400 ரூபா தான். இதை விட பெரிய சைஸ்னால் வருது, ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அது இல்லை, அவைலபிள் இல்லை. அச்சய பாத்திரம் ராஜகுபேரன் சொல்லுவாங்க, சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்னைக்கும் அன்னையத்துக்கு குறைவு இல்லாம இருக்காண்டி கையில வந்து அச்சய பாத்திரம் வச்சிருப்பாரு. இது பேர் அச்சய பாத்திரம்.
சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாரு. கையில் பணம் மூட்டை இருக்கும், இது மணி பேக்குன்னு சொல்லுவாங்க. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜப மாலை கழுத்தில் போட்டிருக்கிறது. இந்த மாதிரி தான் இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் சொன்னேன்ல, அதுக்கு முன்னமாகவே அது மாதிரி தான் இது. இது குருகு பேர்னு சொல்லுவாங்க. அந்த பின்னாடி இந்த இது வரதுனால இது குருகு பேர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இது வந்து ஃபிஷ் மாடல் இருக்குது பாருங்கள், ஃபிஷ் டைப்பில் இருக்கும். இது வந்து தவளை டைப்பில் இருக்கும், ட்ராகன். இது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இன்னும் வரட்டி சொன்னால் அந்த நிறையா இருக்குது. நின்றுட்டு இருக்க மாதிரியும் இருக்கு, உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கு இல்லையா? அதிகமாக எது வாங்கினா நல்லதுன்னு சொல்லி வாங்குவாங்க எல்லாரும், உட்காந்துட்டு இருக்க மாதிரியா இல்லை நின்றுட்டு இருக்க? அதிகமாக தான் சேல் ஆகும். நின்றுட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக வந்து வீட்டு இதுக்கு வச்சுக்கிருவாங்க. ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல வைக்கணும்னா அது உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி வாங்குவாங்க. சரி, இப்போ நம்ம வாங்கிடலாமா நம்மளுடைய குபேரனை? ஓகே, ஸோ பேக் பண்ணிடலாமா? நான் இதை பேக் பண்ணிடுவேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம விஜய் சுகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. விஜய் சுகி சேனலுக்கு எல்லாரும் செக் பண்ணி சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூண்ணா. ட்ராக்டர் வந்துச்சு இந்த சைடில், இந்த சைடு ஃபைனலி நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த குபேரன் சொல்லி வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அது லக்கிலே இந்த ஷாப்பில் தான் எங்களுக்கு கிடச்சதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஷாப் மதுரையில் நேதாஜி நகர் இங்கே மட்டும்தான் இருக்குதா இல்லை வேறு எங்கேயாவது இருக்காங்கண்ணா? நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லப்பா, கரெக்டாக சொல்லணும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஷாப் வந்து மொத்தம் இந்த நேதாஜி ரோட்டில் மூணு ஷாப் இருக்குது. அதில் கிஃப்ட் ஷாப் ஒன்று, இது போக வந்து யோகிராம் சுரத்துக்கு. இது வந்து கிஃப்ட் ஷாப் நேம் வந்து அமிர்தாஸ் கிஃப்ட் சென்டர். 200 ரூபாயிலேருந்து 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா ரகத்துக்கு பொறுத்த மாதிரி கிஃப்ட்டுகள் பொருட்கள் இருக்குது. வந்து கடைக்குள்ளே ஏறுற கஸ்டமரு பார்த்தாங்கன்னா எதாவது வாங்காமல் போக மாட்டாங்க. ஆமாம், ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், நீங்களே யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்க. அப்புறம் இது போக நம்ம கடை இன்னொரு இதே லைனில் இதோ லைனில் நம்ம கடை இன்னொரு கடை இருக்குது. அது வந்து வாட்ச் ஷாப்பு. வாட்ச் செல்லு போடுறது, சர்வீஸ் பண்ணுறது, வாட்ச் மட்டும் சர்வீஸ் வந்து இது பண்ணுவாங்க, சேல் பண்ணுறது. அது தவிர்த்து வலைக்கார்த்தருக்கு முன்னாடி வந்து பள்ளிவாசல் இருக்குது, அங்கே வந்து நம்ம கடை கவரிங் கடை ஷாப் இருக்குது. ஹோல்சேல் ரேட்டு, ஹோல்சேல் கடை அது. கோல்டு கவரிங்கு, செயின்னு, வளையல், 1 கிராம் கோல்டு இந்த மாதிரி அந்த ஷாப்பு வேறு இருக்குது. இது தவிர்த்து திருப்பரங்குன்றத்துலேயும் நமக்கு பிரான்ச்சு 3 இருக்குது. திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா துர்கைக்கு பின்னாடி இருக்க கடை, 8th floor பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் சண்முகா ஸ்டோரு உள்ள கதவு, பெரிய கதவு இருக்கும், அதுவும் இருக்குது. அங்கேயும் இது மாதிரி வர்டீஸ் நிறையா பார்க்கலாம். மொத்தம் வந்து நம்ம கடை வந்து 6 கடை இருக்குது. 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம கடையுடைய ஃபோன் நம்பர், கடையினுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. நாங்களும் இதை வந்து நம்ம யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இருக்குது. மெயினாக இங்கே கொலு வைப்பாங்க இல்லையா, நவராத்திரி கொலு பொம்மை எல்லாமே இங்கே அவைலபிள். நிறையா வந்து கலெக்ஷன் வந்து வாங்குவாங்க. ஓனருடைய நேம் வந்து திருஞான சம்பத். மொபைல் நம்பர் வந்து 9655673038. நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணாதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கடையுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ வாங்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம விஜய் சுகி வ்ளாகிங்கை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகிங்கில் உங்களை சந்திக்கும் வரை, அண்டர் தன் இஸ் பை ஃப்ரம் சுகி. பாய். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஃபிங் புத்தா மட்டும் கிடையாது, நான் இன்னொரு திங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரோனா ஃபிஷ். ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஓகே.
ஸோ அது பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த வாஸ்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினலாக வாங்கி வச்சாலும் நல்லது, இந்த மாதிரி பொம்மையாக வாங்கி வச்சாலும் வீட்டில் வச்சாலும் சரி, ஆஃபீஸ் இருக்கிறவங்க வச்சாலும் சரி, ஒரு இன்னுமே அது வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தம் வருது, அதுவும் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? 700. ஓகே. ஸோ இங்கே இருக்க ப்ரைஸ் எல்லாமே எப்படி, நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா இல்லை எந்த மாதிரி? எல்லாமே ஒரே விலை தான், ஏற்றி இறக்கி விற்கக்கூடாதுன்ட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான். பொருள் தரமாக இருக்கும், கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பொருள்கள் இருக்கும். எல்லா விலையும் ஒரே விலை தான். ஸோ ஹோல்சேலில் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாமே ஃபிக்ஸ்ட் ரேட்டு தான் இல்லையா? ஒரு பீஸ் வாங்கினாலும் மொத்த ரேட்டுக்கு மாதிரி தான் கொடுப்போம், ஹோல்சேல் ரேட்டு தான் போட்டுருக்குறாங்க. வியாபாரிக்குனாலும் சரி கஸ்டமருக்குனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம், ஏற்றி இறக்கி விற்க மாட்டோம். கரெக்டான ரேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். ஸோ தரமான பொருளாக இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, இதோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜே சுகி, டாடா, பை பை. இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்.